சிறிய குளத்தில் தாமரை, அல்லி, மீன்களும் மீன்பிடிக்க தூண்டிலும் இருந்தது. அதன் பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் பட்டாம்பூச்சி, வெட்டுக்கிளி, தும்பி, தவளைகளின் சத்தம், பறவைகள், ஆடு, மாடு, கன்று இருந்தது. அதற்கு பக்கத்தில் உள்ள பெரிய மைதானத்தில் சிறுவர்கள் கோலி, கபடி, கில்லி, கண்ணாம்பூச்சி பலவிதமான விளையாட்டு விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று பலத்த சூறாவளி காற்று வீசியது. அங்கு இருந்த எல்லா ஜீவனும் ஓடோடி சென்றது. அப்போது மாடு கன்று பிரிந்து வெவ்வேறு இடத்தில் சேர்ந்தது. யாருமே இல்லாத இடத்தில் கன்று பயந்து போய் நின்று கொண்டிருந்த நேரத்தில் அம்மாவின் குரல் மா மா என்று வெகு தொலைவிலிருந்து கேட்டது. கன்றும் மா மா என்று அந்த ஓசையை பின்தொடர்ந்து ஓடோடி இருவரும் சேர்ந்து தன் தோளுடன் தோள் தடவி முத்தமிட்டு கொண்டிருந்த நிலையில் இதை கேட்டும் பார்த்து கொண்டிருந்த நிறமாத கர்ப்பிணி பெண் நேர்மறை சிந்தனையும் மிக தைரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தாள்.